நாங்கள் மதுரை மக்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். இந்த திருவிழாவுக்கு இப்போ வந்திருக்கீங்க, எத்தனை வருஷமாக வர்றீங்க, இங்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் வந்து எனக்கு ஓரம் தெரிய வந்து ஒரு 15 வயசுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடைசி திருவிழாங்கிற வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஆள் சௌரஸ்ஸாளுங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பம் வந்து எல்லாரும் மொத்தமாக வந்து உட்காந்து சாப்பாடு இப்போ கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு 8 மணிக்கே கிளம்பிடுவோம். எங்கள் இடத்துலேருந்து இங்கே அந்த பாண்டியன் ஹோட்டல், இந்த மாதிரி இந்த தாமரைத்தொட்டி அந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துல உட்காந்து நல்லா குழந்தைகளோடு உட்காந்து நல்லா ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு என்ஜாய் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே வளையடி வளைய அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு பேரன் கொள்ளு பேரன் அந்த மாதிரி வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு பேரங்க கொள்ளு பேரங்க அவங்களோட வந்து அப்படியே இருக்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களோட வர்றது. அது ஒரு வருஷம் மிஸ் ஆச்சுன்னா கூட வந்து அந்த நடப்பு வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கும். வர முடியலையே வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. திருவிழாவில் இப்போ சாமி பார்த்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்கணுமா? ஏற்கனவே 2-3 தடவை சாமி பார்த்தோம். இன்னைக்கு சாமியை ஊருக்கு அனுப்புறதுக்காக வந்திருக்கோம். எத்தனை வருஷமா கோயிலுக்கு வர்றீங்க? இங்க சாமிய பாத்துட்டீங்களா இல்ல இனிமே தான் பாக்க? இனிமே தான் பாக்க போறோம் நாங்க சாமிய. இப்பதான் கிளம்பி வரேன். வருஷம் வருஷம் 3 மாடி திருவிழாக்கு வந்துருவோம். சூப்பரா இருக்கும். இருந்து புதூர் வரைக்கும் இருந்துட்டு சாமி பாத்துட்டு தான் போவோம்.
திருவிழால சாமி பார்க்க வந்தோம். எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாமி பார்க்க வந்திருக்காங்க. சாமி பார்க்கவும் வந்திருக்காங்க, ப்ளஸ் என்ன சொல்ற கலாச்சாரத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கோவிந்தநாதா கோகுலபாலா, குன்றினில் திகழும் மங்கை நிவாசா, உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே, உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே, மாலே வருவாய் பெருமாடி. மாதவ ஹரி கோவிந்தா, மதுசூதன கோவிந்தா, ஸ்ரீஹரி ரமண சங்கடஹரணா, தத்துவ உருவாய் திகழும் நிவாசா.